ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சமையலறை ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிக்கன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சிக்கன்னா, ஆந்திரா சிக்கன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அது. வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு ஊற வச்சுக்க போகிறோம். சிக்கனில் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு போட்டிருக்கோம், அடுத்து அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம், அடுத்து இடித்த மிளகு நம்ம வந்து அதில் சேர்த்திருக்கோம். மிளகு தூள் இல்லை, இடித்த மிளகு தான் நம்ம சேர்த்திருக்கோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டு இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் அளவு நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும். அடுத்து அதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி, அடுத்து ஒரு 4-5 வரமிளகாய், அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அடுத்து அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம சீரகம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது எல்லாமே வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம். வாசனை வர அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமேட்டு அதில் ஒரு 10 பல் பூண்டு போட்டு லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப வந்து பூண்டை வதக்க தேவையில்லை. இப்போ இந்த மசாலாலாம் பார்த்திங்களா நம்ம நல்லா வறுத்தாச்சு. இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம இந்த ஆந்திரா சிக்கன் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்காக அடுப்பில் பார்த்திங்கன்னா கடாயை வச்சுருக்கேன். அதில் 3-4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கிக்கிங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம அதில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை நம்ம சேர்த்திக்கலாம். அடுத்து சிக்கனை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம சிம்மிலேயே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டாச்சு. நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் லைட்டாக வெளியே வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம திரும்பி நம்ம இதை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாதி அளவுக்கு வந்து சிக்கன் வந்து வெந்துருச்சு. இதை நல்லா கலந்து விட்ருங்க. அடுத்து நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதை வந்து நம்ம அந்த சிக்கனில் சேர்த்திக்கலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஏற்கனவே வந்து சிக்கன் வந்து பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம இன்னும் பாதி அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம இப்போ அதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்து நம்ம இந்த சிக்கனை வேக வச்சுக்க போகிறோம். இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம அதில் கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஆந்திரா சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுருவீங்க, செம டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரேவதி சமையல் ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.